ஹாய் வீவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கங்கை ஹெர்பல் கிச்சனில் மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரே ஒன் பாட் ரெசிபி போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வெயிலில் ஏதாவது ஒரு கீரை வந்து எடுத்துக்கணும், அதனால் இன்றைக்கி மணத்தக்காளி கீரையை வந்து ஒன் பாட் ரெசிபி பண்ண போகிறேன். இப்போ வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, நம்ம வந்து காலையிலே வந்து சமைச்சிருப்போம், இருந்தாலும் கூட அதோட இது கொஞ்சம் கலந்து தந்தோம்னா சாப்பிட்டு பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கூட்டாவோ பொரியலாவோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை அலம்பிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த இளம் காம்பை வந்து போட்டுக்கோங்க, இப்படி கிள்ளனா வரும் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயமாக இருந்தால் சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே குறுக்க நீட்டாக கீணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதாவது இடித்து போட்டால் ஒரு டேஸ்ட்டு, நறுக்கி போட்டால் ஒரு டேஸ்ட்டு, அரைச்சி போட்டால் ஒரு டேஸ்ட்டு. உங்களுக்கு அது எப்படி பிடிக்குதோ அப்படி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முறை பண்ணும்போதும் இந்த முறை ஒரு இடித்து போட்டு பண்ணாமல் அடுத்த முறை நறுக்கி போட்டு பண்ணுங்கள், அடுத்த முறை அரைச்சி போட்டு பண்ணுங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். தக்காளி நல்லா ஒரு பெரிய தக்காளி ஒன்று பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சோம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப். ஆனால் வேணான்னு சொன்னால் இது டைஜஷனுக்காக தான் சோம்பு யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா. பிடிக்காதுன்றவங்க அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்ல எனக்கு வராது, ஏன்னா இது வந்து சரி ஜீரண சக்தி ரொம்ப அதிகம் உள்ளது, பெருஞ்சீரகம். அதனால தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சமாக பட்டை லவங்கம் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மசாலா பொருட்கள் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் வச்சிட்டோம், நீங்கள் இல்லை பாத்திரத்தில் கூட பண்ணிக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய சௌகரியம். ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் வரும்னு நினைக்கிறேன், காமிக்கிறேன் பாருங்க. ஆமாம், ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை மட்டும் சிம்லே வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க. அடுப்பு சீராகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க, அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா. தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைனா அப்புறமா பார்த்து கலக்கி பார்த்து கூட போட்டுக்கலாம், அதிகமாக போட்டுறாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். குட்டி பசங்களுக்காகவும் இந்த மாதிரி வயதானவங்களுக்காகவும் போட்டிருக்கேன், அதனால் சரி இந்த கீரையில் இன்றைக்கி போடலாமே. மணத்தக்காளி கீரை வெயிலுக்கு ரொம்ப நல்லது, வாய்ப்புண்ணு இந்த அல்சர் இருக்கிறவங்களாம் நிறைய இந்த மணத்தக்காளி கீரையை உணவில் எடுத்துக்கலாம். பச்சையாக கீரையை நல்லா அலம்பிட்டு வாயில் போட்டு மென்று அந்த சாரை மட்டும் முழுங்கிட்டு அதை துப்பிடலாம், இல்லை முழுங்கினாலும் முழுங்கிடலாம், அது ஒன்றும் சைடு எஃபெக்ட் பண்ணாது, வாய்ப்புண்ணு வராது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இப்போ இதை வந்து கூட்டு பண்ணிக்கலாம், பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அடையில் போட்டு கூட பொடி பொடியாக நறுக்கி செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இதில் வந்து கொஞ்சமாக ரெண்டு மிளகாய் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் சேர்த்துடுறேன், அதில் பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். கடைசியாக நீங்கள் இறக்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஜீரகப்பொடியை தூவிட்டு சாப்பிடுங்க. நான் ஜீரகப்பொடி இப்போ ஜீரகத்தை இப்போ தான் வெயிலில் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு லைட்டாக கடாயில் பிறகு பொடி பண்ணணும், அது இப்போ பண்ண முடியாது. நீங்கள் வேணுன்னா நான் லைட்டாக தூவி கிளறி மூடி வச்சுருங்க. இப்போ இது வதங்கினோடனே கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இந்த கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க இந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கலரை வேணும். நீங்கள் இதுக்கு பாஸ்மதி ரைஸோ இல்லை ஜீரக சம்பா ரைஸோ எது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து ஆர்டினரியாக நம்ம சாப்பிட்ற அரிசி தான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா அலம்பிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துக்க போகிறேன், ஓகேங்களா. இதை அலம்பிட்டு இந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். அரிசி இப்போ இதில் சேர்த்துருக்கோம். இதில் சேர்த்துட்டு இப்போ நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக இங்கே பாருங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அப்படி இல்லைனா தயிர், உங்களுக்கு ஆப்ஷன் எதுவும் நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கோங்க.
இல்லை தேவையில்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை சும்மா ஒரு கலந்து விட்டுருங்க. அடுப்பு மட்டும் சீராக வச்சுக்கோங்க. இப்போ இதே பாசுமதி ரைஸு ஜீரக சம்பா ரைஸ் அப்படி எடுத்திருந்தோம்னா, அரிசி எடுத்திருந்தோம்னா அரை டம்ளர் வந்து கொஞ்சம் குறைச்சியே ஊற்றிக்கலாம். நான் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற புழுங்கல் அரிசி தான், சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ உப்பு இதெல்லாம் காரம் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஒரு கொதி வந்த உடனே மூடிட்டு ஒரு விசில் வேகமாக வச்சு, ஒரு விசில் சீராக வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான நம்ம மணத்தக்காளி கீரை பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்கள் எப்படி வேணால் சொல்லுங்கள், மணத்தக்காளி கீரையை நம்ம உள்ளே சாப்பிட்ணும் பசங்க. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். அந்த காம்பை வந்து விட்டுறாதீங்க, அதை கொஞ்சம் கிள்ற அளவுக்கு இருந்ததுன்னா போட்டுக்கோங்க பிஞ்சு தண்டை. உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தல நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் அந்த லெமனோட புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்ட்டு. ஏன்னா இந்த கீரை வந்து கொஞ்சம் லைட்டாக சிறுகசப்பாக இருக்கும் அப்படின்றதுனால காரம் அந்த உப்பு புளிப்பு கரெக்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இப்போ நான் வந்து மூடிட்டு வேகமாக வச்சு ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் வச்சு விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுடுறேன். இப்போ வந்து ஆவி வந்துச்சு, வெயிட் போட்டுடலாம். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி 1 விசிலோ இல்லை 2 விசிலோ வச்சு எடுத்துக்கோங்க. சாதம் நல்லா உதிரு உதிராக இருக்கணும். அதனால தான் நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் வச்சுருக்கோம், சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வெயிட் அடங்கிட்டு ப்ரெஷர் இறங்கினோடே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது வெயிட் அடங்கிடுதான்னு பார்த்தோம்னா, வேகமாக வச்சு 1 விசில் சிம்மில் வச்சு 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சூப்பர், அருமையாக வெந்திருக்குதுங்க. நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் போடல, நம்ம வீட்டில் வச்சு சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. இருங்க வர, இங்கே பாருங்கள், அடி பிடிக்கல பாருங்கள், உதிர உதிராக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மட்டும் கலந்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 ஹவர் கழித்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். குட்டி ஸ்பூன், அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எப்படி இருக்குதுன்றத டேஸ்ட் பண்ணிடலாம். கொதிக்குது, சூப்பர், சூப்பராக இருக்கு. இது பாருங்க, உதிரி உதிரியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய்யை மட்டும் விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அடி பிடிக்காது. இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க, நல்ல டேஸ்டாக செமையாக இருக்கும். ஆனால் இதில் என்னன்னா, அந்த மணத்தக்காளியோட சிறு கசப்பு கூட தெரியாது. அந்த புளிப்பு உப்பு காரம் கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, கீரை சாப்பிடாத பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஆதரவை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.